ஹாய் மச்சே, வெல்கம் டு கூல் மச்சே பிக் பாஸ் சீசன் 4. டுடே வந்து கமல் சார் வீக்கு, சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக கமல் சார் வருவார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி ப்ரோமோன்றது கண்டிப்பாக ஒரு 2 மணிக்கு மேலே தான் வரும். பட் வந்து கமல் சார் வந்து இன்றைக்கி எதை பற்றி பேசுவார், யாரெல்லாம் என்ன இன்றைக்கி தட்டி கேட்பார், ஓகேவா, நான் யாரை சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நேரம், இதெல்லாம் வந்து கமல் சார் இன்றைக்கி செய்வாரான்ற மாதிரி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக கமல் சார் என்ன கேட்பான்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்கன்னா, கமல் சார் வந்து கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வந்து நம்ம பாலா வந்து கண்டிப்பாக தட்டி கேட்கணும். ஏன்னா போன 2 வீக்கே வந்து பாலா வந்த அளவுக்கு வந்து லைட்டாக தான் கண்டுச்சு, நல்லா வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் ஒரு அளவுக்கு பண்ணார். ஒரு கோபமாக வந்து கண்டிக்கலன்ற மாதிரி தான் வந்து ஆடியன்ஸோட ரியாக்ஷன் இருக்குது பாலாவுக்கு. அதனாலே வந்து ஃபேன்ஸ் கொஞ்சம் அதிகமான மாதிரி ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கமல் சார் அது கேட்கலையா என்னன்னு தெரியல. பட் வந்து போன வீக் வந்து ஆனந்த விடலேருந்தே ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு, பிக்பாஸில் ரூடாக ஆட்டிவேட் பண்ணுற ஆட்டிடியூடாக இருக்கார் பாலா. பட் அவரை வந்து ஏன் கமல் சார் வந்து கேட்கவே இல்லை, ஏன் வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்காரு, கமல் சார் வந்து ஹோஸ் சரியாக பண்ணலையன்ற மாதிரி வந்து ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. அதை வந்து வந்து பட் அது வந்து நேராக கமல் சாருக்கு போயிருக்கும், ஏன்னா வந்து பிகாஸ் அந்த ஃபேமிலி, அவங்க ஆனந்த ஃபேமிலி வந்து கமல் சாருக்கு வந்து ரொம்ப க்ளோஸுன்ற மாதிரி கண்டிப்பாக வந்து கமல் சார் வந்து நீ கண்டிப்பாக பாலாவை தட்டி கேட்பாருன்ற மாதிரி தான் வந்து ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. பிக்பாஸ் யார் யார் பார்க்குறவங்க எல்லாருமே, ஆடியன்ஸ் யார் யார் ஃபேன்ஸ் ஏன் இப்படி இருக்காருன்ற மாதிரி பாலா வந்து கண்டிப்பாக தட்டி கேட்கணும். ஏன்னா வந்து அவ்வளோ பேர் உள்ளே இருக்காங்க, பட் வந்து பாலா சொல்கிறது மட்டும்தான் வந்து அங்கே ஃபுல்லாகவே ஈடுபடுற மாதிரி இருக்குது. ஏன்னா வாய்ஸ் அதிகமாக ஜாஸ்தி பேசுகிறாரு, வாய் அதிகமாக பேசுகிறாரு, அவருக்கு யாரும் பயப்படுறாங்களா என்னன்னு ஒன்றும் புரியல. பட் வந்து கமல் சார் எனக்கு வந்து நீ கண்டிப்பாக இது கேட்டு தான் வந்து அது ஒரு கிளாரிஃபிகேஷன் எல்லாருக்கும் கிடைக்கும்ன்ற மாதிரி கமல் சார் கண்டிப்பாக பாலாவை தட்டி கேட்கணும் தான் வந்து எல்லாரோட விருப்பமும். இன்றைக்கி பாலாவோட இது சொல்லணும்னா வந்து ஆட்டிடியூடாக இருக்கார், அவர் ஒரு நல்லவராக இருந்தாலும் வந்து சிவானி வந்து ஓப்பனாக வந்து யூஸ் பண்ணாலும் வந்து சொல்லிடுறாரு, ஓகேவா, நான் வந்து இப்படி தான் பண்ணுறேன், லவ்லாம் பண்ணலை, பட் வந்து ஏன் அப்படி பண்ணுறீங்க, எனக்கு குரூப்பீஸும் பண்ணலான்ற மாதிரி நேற்று சுஜியெல்லாம் பண்ணியிருந்தார். ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து சுஜி வந்து ஒரு பேசவே விடலை நேற்று, ஓகேவா. வெளில வந்து இந்த அஜித் வந்து போல்டாக சொன்னார்ல, அப்போ வந்து சொல்லிட்டு இருக்க சுஜி நடுவில் பேசணும்னு சொல்லி சுஜியை பிடிச்சி கத்தி விட்டார், தேவையில்லாமல் வந்து இரிட்டேட் பண்ணாதீங்க, நான் பேசுகிறப்ப என்ன பேச விடுங்க, ஏன் அப்படின்ற பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஓவராக போல்டாக ஆட்டிட் மாதிரி காட்டினார். பட் வந்து பாலா சொல்லணும்னா வந்து பாலா தான் ஓரளவுக்கு வந்து பிக் பாஸ்லேயே கண்டக்டரும் தந்துட்டுருக்காரு, கொஞ்சம் ஷோ வந்து கொஞ்சம் போராக போகாமல் அதுவும் ஓரளவுக்கு ஃபுல்லாகவே எல்லாம் எதில் பார்த்தாலும் பாலா பாலா பாலாவே வந்துட்டுருக்கு. ப்ரோமோ எல்லாமே வந்தாலும் பாலா மட்டும் அந்த வே ஆஃப் டாக்கிங் அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு வந்தால் கண்டிப்பாக வந்து பாலா வந்து உண்மையிலுமே ஒரு டஃப் கண்டஸ்டண்டாக தான் வருவாருன்ற மாதிரி வந்து எல்லாருக்குமே இருக்குது. பட் வந்து அந்த பிஹேவியர் மட்டும் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணவர், அதுதான் வந்து எல்லாமே ஆடியன்ஸோட எல்லாமே விருப்பமும். வந்து ஒரு பாலாவோட ஸ்ட்ராட்டஜியாக என்னன்னு தெரியல, பட் ஆனால் வந்து இது வரைக்கும் முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து யார் ஆரோ முகீன் நம்ம ரித்விகர் இருக்காங்க அவங்களாம் ஜெயிச்சாங்க. பட் ஆனால் அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணல, ஆனால் ஆரோ வந்து மருத்துவ முத்தம் சொல்லிட்டு கமல் சார் என்ன குறும்படம் எல்லாமே போட்டாலும் அவர் வந்து நான் கேம் இப்படி தான் விளாண்ட்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு விளாண்டு டைட்டில் அடித்தார். ரித்திகே அவங்க சைலண்டாக வந்து பண்ணாங்க, முகீன்ற வந்து அன்பு உண்டதாக அண்ணாதுன்ற மாதிரி அவர் சொல்லி அவரும் டைட்டில் அடிச்சுட்டு போனார். பட் வந்து பாலாவோட டைட்டில் அடிக்கிறது ஒரு நோக்கம் இருந்தாலும் வந்து அவரோட வே ஆஃப் வந்து டாக்கிங் பிஹேவியர் எதுவுமே சரியில்லைன்ற மாதிரி தான் வந்து ஆடியன்ஸோட கருத்தாக இருக்குது. இருந்தாலும் பாலாவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அவரோட கேரக்டர் பிடிச்சி அவர் பண்ணுறது ரைட்டு தான்ற மாதிரி எல்லாரும் இருக்காங்க. ஏன்னா நேற்று வந்து அந்த ஜெயில் ரூமில் வந்து கொஞ்சம் ஓவராக கத்திக்கிட்டு சுஜியை வந்து ஏன் இவங்க கூட என்ன போட்டிங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, டார்ச்சர் பண்ணாதீங்கிற மாதிரி வந்து ஓவராக பண்ணாங்க. பட் ஆனால் சுஜி வந்து எப்படின்னா வந்து பாலா வந்து கூட இருந்துக்கிட்டே வந்து வேணே பாலாவை தூண்டி விட்றாங்களா, இல்லை வந்து பாலாவை எதாவது நம்ம பண்ணிட்டு தான் வெளில போகணும், ஏன்னா நம்ம உடனே போயணும்னு சொல்லி சுஜிக்கும் தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா வந்து பிக் பாஸ் கிட்டே சொன்னாங்க, பிக் பாஸ் என்னை உடனே அனுப்பாதீங்க, நான் இங்கேயே இருக்கணும்னு நினைக்கின்ற மாதிரி பிக் பாஸ் கிட்டே அவங்க வந்து நம்ம எபிசோடில் பார்த்துருப்போம். அதான் கூட வந்து பாலாவை தூண்டி விட்றாங்க, பாலா வந்து குரூப்பிசம் பாலா குரூப்பிசம் பண்ணுறத உடைக்கணும்னு பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. சுஜியும் சுஜியும் பார்ப்பேன், ஆனால் சுஜி தான் வந்து இந்த வாரம் கண்டிப்பாக வந்து 99.99% வந்து சுஜி வெளில போகிறதா வந்து இன்றைக்கி ஓவராலாக வந்து ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்டில் கமல் சார் கேட்பார், பாலாவை தான் கேட்கணுன்ற மாதிரி எல்லோரும் எதிர்பார்க்குறோம். செகண்ட் வந்து நம்ம ரியோ ப்ரோ வந்து அந்த கிளாஸ் டோரை உடைச்சார்ல, ஏன்னா வந்து நம்ம எல்லா சீசனும் வந்து ரியோ போனதான் முகின் வந்து அந்த கட்டில் உடச்சது, நம்ம பாலா கூட சேர் தள்ளி விட்டு போனார்ல, அதெல்லாம் வந்து நம்ம கமல் சார் கேட்டார். இன்றைக்கி ரியோ ப்ரோவும் கேட்கணுன்ற மாதிரி தான் வந்து ஆடியன்ஸ் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம அர்ச்சனா வந்து நம்ம ஆரி ப்ரோ வந்து சின்னவங்க கேட்டாங்களே அதை கூட தராமல் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க, அதை வந்து அவர் கேட்பாரான்ற மாதிரி வந்து அவருக்கு இருக்குது. அப்புறம் வந்து நம்ம ரம்யா வந்து நம்ம ஆஜித் சமித்கர் வந்து சிவனி வந்து தங்கச்சி தங்கச்சின்ற மாதிரி ஜாலியாக பேசிக்கிட்டு அவங்க விளையாட்டுக்கு சொன்னாங்களா, விளையாட்டுக்கு தான் சொன்னாங்க, பட் ப்ரோமோ பார்க்குறப்ப அது வந்து கமல்ஸ் வந்து புறம் பேசுகிற மாதிரி வந்து நீ ஏன் அப்படி சொல்கிறீங்க மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கும் சிவானிக்கும் ரம்யாக்கும் கொளுத்தி விடுவார்ன்ற மாதிரி தான் வந்து இன்றைக்கி எபிசோடில் கேட்டார்னா ஓரளவு கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகும். இதெல்லாம் கமல் சார் கேட்பாரன்ற மாதிரி ரொம்ப தோணுது. பட் அது கமல் சார் என்ன கேட்பாருன்றது அவருக்கு மட்டும் தான் தெரியும், பார்ப்போம். இன்றைக்கி ஒரு ஆள் கமல் சார் கிட்ட கேட்டாரா நல்லாயிருக்கும்,
ஓகேவா? இந்த மாதிரி பிக்பாஸோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எது தெரியினாலும் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்கன்ற மாதிரி மறக்காமல் அதையும் வந்து இன்றைக்கி கமெண்ட் செய்யறது கேட்டால் நல்லாயிருக்குன்ற மாதிரி அதையும் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.